இன்னைக்கு வந்து இந்த இடத்துல விராமி துண்டி போட போறோங்க. இந்த குறைக்கில தான் போட போறோம். நேற்று வந்து விராமி துண்டி போட்டு ஒரே ஒரு விரா கண் ஊற்றி மாட்டிருந்துச்சு. ஆனால் நிறைய பிராமின் வந்து கடிச்சிட்டு தப்பிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு நிறைய சிலேபி குட்டி பிடிச்சி வந்திருக்கோம். துண்டியும் ஒரு ஆறு துண்டி கிட்ட கொண்டாந்துருக்கோம். இன்னைக்கு பாருங்க, போட்டோம்னா கடிக்கும், கடிச்சு இன்னைக்கு பிடிச்சிருவோம். நேற்று மட்டும் விட மாட்டோம், இன்னைக்கு பிடிச்சிருவோம். நீங்கள் விட்டுருச்சுங்க அந்த பிராமின் வந்து, அதில் வந்து கடிச்சு இழுத்துட்டு விட்டுருச்சு அந்த துண்டியில். கடிச்சிருச்சுங்க இன்னொரு பிராமின். ஐயோ கண்ணுடா மாட்டிடுச்சா, கடிக்கலைங்க. இது வந்து பாதி சிலேப்பியை கடிச்சபடியே கிடக்குது அந்த துண்டி. சின்னோண்டு கண்ணு தான் அதில் கடிச்சிக்கிட்டு இருக்கு, தெரியுதா கண்ணு? சும்மா வாயை வச்சபடியே கிடக்குதுங்க அந்த துண்டியில். இந்த வந்து பாருங்க, வெள்ளக்கல்ல நெட்டி இருக்கா, அதில் வந்து லைட்டாப்பில் கடிச்சாப்புல இருக்குது. ஆனால் முழுங்கலை மீன், முழுங்கலைன்னு தான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். வாவ், தவளை பிராமின்லாம் இல்லைங்க, ஓடுனது தவளை ஓடிக்கிறது. இந்த பாருங்க, தூண்டியை தூக்குவேன், கீழே பாருங்க. ஏய் இருக்கா, இருக்கிறப்பல தெரியுதுங்க, மாட்டிருச்சு. யாருக்கா மாட்டிருச்சுங்க கண்ணு, சின்னோண்டு விரா கண்ணு. பெரிய மீன் கிடக்குது, ஆனால் அது கடிச்சிட்டு கடிச்சிட்டு விட்டுருதுங்க. இங்கே பாருங்க, சின்ன சின்ன கண் ஊற்றி தான் கிடைக்குது. அதே மாட்டோம் அங்கேயும் ஒரு தூண்டி கிடக்குது, அந்த தூண்டிலே அதே மாட்டோம் தான் சின்ன கண் வந்து கடிச்சிட்டு ஓடிடுது. இப்படி பிடிச்சி கொண்டு போக கரைக்கு. எடு எடு, சூப்பர், சின்னோண்டு மீன். சின்னோண்டு கண்ணு தாங்க, பெருசு மாட்ட மாட்டேங்க. ரொம்ப நேரம், ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இப்போதான் மாட்டுது மீன். முதல்ல ஒரு சின்னோண்டு கண்ணு, சின்னோண்டு கண்ணு ஒன்று பிடிச்சோம், இப்போ வந்து இதுதான் மாட்டிருக்கு. அது எங்கே மாட்டு மாட்டே மாட்டேங்க. வச்சுட்டு அந்த பையன் பையன் எடுத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பிராமின் பிடிச்சிருக்கோங்க. அதில் வந்து ஒன்று சின்னோண்டு கண்ணு, ஒன்று வந்து அரை கிலோக்கு மேலே இருக்கும். இப்போ வந்து மூணாவது ஒரு பிராமின் வந்து கடிச்சிட்டு ஓடிடுச்சு. இப்போ அதனால் இன்னொரு சிலேபியை குட்டி இப்போ போட போகிறோம். இப்போதைக்கு ரெண்டு பிராமின் தாங்க எங்களுக்கு மாட்டிருக்கு. அதுவும் அதில் ஒன்று செத்து போச்சு, இல்லை ரெண்டும் செத்து போச்சா? ஒன்று உயிரோடு இருக்கு, ஒன்று ரெண்டுமே செத்து போச்சு. இப்போ வந்து இது வறுவலுக்கு போயிட்டுருக்கு. கொண்டு போ, அருண் எடுத்துகிட்டு போ. மற்றபடி தூண்டி உள்ளே கிடக்குது, அஞ்சு தூண்டி கிடக்குது. அது என்ன மீன் கடிச்சு கடிச்சு தான் விட்டுருது, மாட்ட மாட்டுது ஒழுங்காக. பாப்பா மாட்டுதானு, அது செத்துரு. பாருங்க மறுவாட்டியும் அதே சின்ன மீன் தாங்க, அந்த அதே சைஸில் தான் மாட்டியிருக்கு. அவ்வளோதாங்க, கிளம்ப போகிறாங்க வீட்டுக்கு. தள்ளி நேரம் அவ்வளோ, அவ்வளோதான். இந்த மீனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். தூண்டி போட்டிருக்கோம், அதில் கடித்தா பார்ப்போம். மீன் கடந்தால் எடுப்போம், இல்லாட்டி அதை சுட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. லேட்டாச்சு, மீன் இப்போ மாட்ட மாட்டுது. மாட்டும், இனி மாட்டும், எங்கள்கிட்ட குட்டி மீன் இல்லை போட்டு பிடிக்கிறதுக்கு. அதனால் இந்த கண்ணோட கிளம்ப வேண்டியதான். பார்த்துக்க, பையில் எடுத்து போட்டுக்காத.